டாப்ளரின் விளைவுன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். இங்க வந்து முக்கியமான ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு சார்பு இயக்கம் சார்பா உருவாக்கப்படுற இந்த டொப்ளரின் விளைவா இருக்க போகுது. இப்ப இதுல பார்ப்போம். ஒன்று வந்து அவதானி மற்றது முதல். இப்ப இதுல அவதானி முதல் என்று சொன்னா முதல் என்றது வந்து ஒலிய வந்து உருவாக்குதல், ஒலி அலைய வந்து வெளிவிடுற காலத்தன்னு நாங்க சொல்றது முதல் என்று சொல்லி சொல்லுவோம். ஒலி முதல் அதை அவதானிக்கிறார், அவதானியா இருக்க போறோம். இப்ப இதுல அவதானிக்கும் ஒலி முதலுக்கும் இடையில ஒரு சார்பு இயக்கம் இருக்கிற நேரம், அவதானியால கேட்கப்படுற அந்த ஒலி அலையினுடைய மீடிரன் வந்து உண்மை மீடிரனிலும் பார்க்க வேறுபட்டு காணப்படுற இயல்பு தான் இந்த டொப்ளரின் விளைவுன்னு சொல்லி சொல்றது. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்பீக்கர் உண்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஒலி முதல் உண்டு, ஒரு இடத்துல இருந்து ஒலிச்சு கொண்டு அப்ப இந்த ஒலி முதல்ல இருந்து வார ஒலி அலைகள், இப்ப இது வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்கிற ஒரு ஒலி முதல்னு வைப்போம். அப்போ இந்த ஒலி முதல்ல இருந்து வார ஒலி அலைகள் வந்து சீராக எல்லா இடத்திலையும் பரவி காணப்பட போகுது. இப்ப உதாரணமா எடுத்தோம்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இயங்காம இருக்கிற ஒரு ஒலி முதல்ல இருந்து வார ஒலி அலையினுடைய வடிவம் வந்து சீரா எல்லா இடத்துலையும் இப்படி பறந்து காணப்பட போகும். இந்த ஒலி முதல வந்து இப்ப நீங்க இயங்க செய்யற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இயங்குற திசையில வந்து அந்த ஒலி அலையினுடைய அலைகள் வந்து நெருக்கமாகவும் அங்கல அதாவது இயங்குற திசைக்கு எதிர் திசையில இருக்கிற பக்கம் இருக்கிற அந்த ஒலி அலைகளினுடைய அலைகள் வந்து ஐதாகவும் காணப்பட போகுது. அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒலி முதல் வந்து வலது பக்கம் நோக்கி அசைஞ்சு கொண்டு இருக்கு. அப்ப அசைஞ்சு கொண்டிருக்கிற நேரம் இந்த ஒலி அலையினுடைய அலைகள் வந்து இந்த பக்கம் வலது பக்கம் வந்து நெருக்கமாக காணப்பட போகுது, இடது பக்கம் வந்து ஐதாக காணப்பட போகுது. ஆரம்பத்துல இந்த ஒலி அலைகளினுடைய அலை நீளம் வந்து நான் லெம்டா என்று எடுப்பனா இருந்தா, இது கிடைப்பட்ட அலை நீளம் லெம்டாவா இருக்குமா இருந்தா, இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற அலை நீளம் ஆரம்பத்துல இருந்த அலை நீளத்திலும் பார்க்க குறைவா இருக்க போகுது, இதுக்குள்ள இருக்கிற அலை நீளம் வந்து ஆரம்பத்துல இருந்த அலை நீளத்திலும் பார்க்க அதிகமாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையில நீங்க இந்த இயல்புகளை நீங்க அவதானிச்சிருப்பீங்க. நீங்க இப்ப ஒரு ரோட்ல நிக்கிற நேரம் இப்ப ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அதனுடைய சைரன் ஒலிய வந்து ஒலிச்சு கொண்டு உங்களை நோக்கி வருதுன்னு சொன்னா, நீங்க இயங்காம நிக்கிறீங்க ஒரு ரோட்ல, நீங்க நகரையில அப்படியே நிக்கிறீங்க, உங்களை நோக்கி ஆம்புலன்ஸ் வந்து வருதுன்னு சொன்னா உங்களுக்கு கேட்கிற இந்த சைரனினுடைய ஒலி சத்தம் வந்து கூடவா கேட்கும். அதே இது உங்களை கடந்து இங்கல போயிடுமா இருந்து உங்களை கடந்து இங்கால போகிறதுல உங்களுக்கு கேட்க போற ஒலியினுடைய அளவு வந்து குறைஞ்சிடும். அதுக்குரிய காரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இயங்குற திசையில அலை நீளம் குறைவாகவும் அதுக்கு எதிரான பக்கத்துல அலை நீளம் கூடவாகவும் இருக்க போகுது. இப்ப இது மாறா வேகம் விஎஸ் என்ற வேகத்தோடையே போகுதுன்னு சொன்னா இதுல இருந்து உங்களுக்கு தொடர்பு எழுத தெரியும், வி செவன் எஃப் எம். அப்ப இதுல லெம்டா மாற போகுது. சோ லெம்டா மாறுறதால இங்க வேகம் வந்து அது இயங்குற சீரான வேகத்தோட இயங்குதுன்னு வைப்போம்.
இவர் குறித்த ஒரு வேகம் வியோட தான் இயங்கிக் கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா வேகம் மாற போறது இல்லை. அப்ப இங்க இவரை நோக்கி வார நேரம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அலை நிலத்துல குறைவு ஏற்பட போகுது. ஸோ அலை நிலம் குறைய போகுதுன்னு சொன்னா இங்க என்னக்க போகுது வியோவ லெம்டா. வியோவ லெம்டா வந்து வார நேரம் அலை நிலம் குறைஞ்சா இந்த பிரிச்சு வார இந்த பெருமானம் வந்து கூடவா இருக்க போகுது. அதாலதான் உங்களுக்கு கூடின சத்தம் கேட்குது. உங்களை நோக்கி வார நேரம் ஒலி முதல் ஒன்று உங்களை நோக்கி வருகிற நேரம் உங்களுக்கு சத்தம் கூட கேட்குதுன்னு சொன்னா உங்களுக்கு அதிர்வன் வந்து கூடவா இருக்க போகுது. அதாவது கேட்குற ஒலி அலையினுடைய அதிர்வன் வந்து கூடவா இருக்கு. அதே மாதிரி விலத்தி போற நேரம் இங்க நடக்குதுன்னு சொன்னா இங்க அலை நிலம் பெருசா வர போகுது. ஸோ இது எஃப்என்னு வச்சனா இருந்தா இது இயங்குற வேகம் மாறப்போறது இல்லை. இப்ப அலை நிலம் வந்து அதிகரிச்சு காணப்படும். ஸோ அலை நிலம் அதிகரிக்குதுன்னு சொன்னா இல்லை பிரிக்கிறதான பெரிய பெருமானமா இருந்தா பிரிச்சு வர பெருமானம் சின்னதா இருக்கும். அப்ப உங்களை விட்டு விலத்தி போற நேரம் அவர் உங்களால கேட்கப்படுற அந்த ஒலி அலையினுடைய சத்தம் வந்து குறைவா காணப்படும். இதைத்தான் அந்த வீடியோவில் அவர் செய்து காட்டுவார். ஒரு கார்ல வந்து ஹோனை அமர்த்தி கொண்டு ரைட் ஒரு கேமராவை நோக்கி, அதாவது கேமராவை ஒரு அவதானியா நாங்கள் கருதி நம்ம இருந்தா அவர் நோக்கி வர நேரம் நல்ல சத்தமா இருக்கும், விலத்தி போற நேரம் அங்க சத்தம் குறைவா கேட்டது. இந்த வடிவ இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா திரும்பி இருக்கா போட்டு காட்டும் பாருங்க. Doppler, a 19th century mathematician and physicist who was able to mathematically describe what is now called the Doppler effect. And it sounds like this. அவர் நோக்கி வரைக்குள்ள நல்ல சத்தமா இருந்தது, இப்ப விலத்தி போற நேரம் சத்தம் குறைஞ்சு காணப்பட போகுது. இப்ப நாங்க இதுல அவதானி ஒலி முதல் தனித்தனியை இயங்குறத பற்றி பார்க்க போறோம். ரெண்டும் சேர்ந்து இயங்குறத பற்றியும் இங்க நாங்க அவதானிக்க போறோம். அப்ப இதுல இந்த டொப்ளரின் விளைவுக்குரிய சமன்பாடை வந்து நாங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். என்னன்னு சொன்னா இந்த சமன்பாடு இப்படித்தான் இருக்க போகுது. பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல பாத்தீங்கன்னா எஃப் ஒன் சமன் சி பிளஸ் ஓ மைனஸ் வி நோட் கீழே சி பிளஸ் ஓ மைனஸ் விஎஸ் இன்டு எஃப் நோட். இங்க எஃப் நோடுன்றது வந்து ஒலி அலையினுடைய உண்மை மீடியன காணப்பட போகுது. அதே மாதிரி எஃப் ஒன் வந்து இதை நான் தான் சொல்ல போறோம் தோற்ற மீடியன். இந்த தோற்ற மீடியன் என்ன சொல்லி சொல்றேன் என்னன்னு சொன்னா இதைத்தான் நாங்க இப்ப ஒன்று அவதானி இயங்கலாம் அல்லது ஒளி முதல் இயங்கலாம் அல்லது ரெண்டு பேருமே இயங்குற நேரம் உண்மை ஒரு காருக்கண்டு அந்த காரால எழுப்பப்பட்ட ஒளிக்கு உண்மையான மீடியன் ஒன்று இருக்கு. அந்த மீடிரண்ட பெருமானத்திலும் பார்க்க இந்த தொடர்பு இயக்கம் காரணமாக சார்பு இயக்கம் காரணமாக அவதானியால் கேட்கப்படுற மீடிரண்ட அளவு வந்து இப்போ மாறி இருக்க போகுது. பெருமானம் வந்து மாறி இருக்கு. இந்த மாறி இருக்கிற பெருமானத்தை தான் சொல்றது தோற்ற மீடிரன். அவதானியால் உணரக்கூடிய மீடிரனுடைய பெருமானம் தான் இந்த தோற்ற மீடிரன்னு சொல்லி சொல்லுவோம். இங்க சி என்றது வழியில் ஒளியின் வேகம்.
வி நோட்ன்றது வந்து அவதானி இயங்கும் பாகம், அவதானியின் பாகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவதானி இயங்காம ஒரே இடத்துல நிப்பாரா இருந்தா அவருடைய வேகம் பூச்சியமா இருக்கு. பிஎஸ் அதாவது நான் இந்த வி நோட் என்று போட்டதுக்குரிய காரணம் வந்து அப்சர்வர், அப்சர்வர் என்று சொன்னா அவதானி, எஸ் என்று சொன்னா சோர்ஸ், சோர்ஸ் என்று சொன்னா முதல், இப்ப சவுண்ட் சோர்ஸ் ஒலி முதல், இது ஒலி முதலின் வேகம். அப்ப இதுல இத இந்த சமன்பாடு அடிப்படையா வச்சுக்கொண்டே நாங்க இனி வரக்கூடிய தோற்றப்பாடுகளுக்குரிய சமன்பாடுகளை ஈஸியா நாங்க எடுக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு சார்பு வேகம் போட்டு நான் நிறுவி காட்டி கொண்டிருந்தேன், உங்களுக்கு எல்லாம் குழப்பி விட்டோம். அதை விட சிம்பிளா ஞாபகம் வச்சிருந்தோம். இப்ப அவதானி இயங்குறாருன்னு சொன்னா அவதானியோட சம்பந்தப்பட்ட சமன்பாடு, அதாவது அந்த அவதானியினுடைய வேகத்தோட சம்பந்தப்பட்டது வந்து இந்த மேல இருக்கப்போ, பின்னத்துல இந்த மேல இருக்கும். ஒலி முதலோட சம்பந்தப்பட்டது இந்த பின்னத்துல கீழே இருக்க போகுது. இப்ப இந்த பிளஸ் மைனஸ் எங்க வரப்போகுதுன்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு சொல்லிக்காட்டேன். இப்ப அவதானியை நோக்கி ஒலி முதல் வந்தா என்ன நடக்கும், அவதானியை விலத்தி போனா என்ன நடக்கும், அல்லது அவதானியும் ஒலி முதலும் ஒன்றே ஒன்று நோக்கி வந்தா என்ன நடக்கும். இப்ப இதுல எட்டு விதமான தோற்றப்பாடுகள் இருக்கு. நாங்க எட்டையும் நாங்க இப்ப பார்ப்போம். முதலாவது பார்ப்போம். அவதானி நிலையாக இருக்க ஒளி முதல் அவதானியை நோக்கி வரும், ஒளி முதல் அவதானியை நோக்கி வருதல், அப்ப இங்க அவதானி இருக்க போற அவர் நிலையா இருக்க போற இயங்காம ஒலி முதல் வந்து இப்ப உங்களை நோக்கி வரப்போகுது. இப்ப ஒலி முதலினுடைய வேகத்தை நான் விஎஸ் என்று சொல்றேன். இப்ப இந்த ஒலி முதலால உருவாக்கப்பட்ட ஒலி அலையினுடைய மீடிரன், உண்மையான மீடிரன் எஃப் நோட். இப்ப வழியில் ஒளியின் வேகம் வந்து சி என்று உங்களுக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரிஞ்ச சமன்பாடு தோட்ட மீடிரனுக்குரிய சமன்பாடு எஃப் ஒன் வந்து, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவதானி இயங்க ஓய்வில் இருக்கிறார், அப்ப இங்க வி நோட் வந்து பூஜ்ஜியம். அப்ப சி ஓவர். இப்ப இவர் இயங்காம நிக்கிற நேரம் ஒலி முதல் வந்து உங்களை நோக்கி வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒலி முதல் சத்தம் ஒலி வந்து உரப்பா கேக்குது. அப்ப இங்க உரப்பா கேட்கணும்னு சொன்னா எஃப் ஒன்னினுடைய பெருமானம் ஆரம்பத்துல இந்த எஃப் நோடிலும் பார்க்க கூடவா இருக்கணும்னு சொன்னா இங்க பிரிக்கிறாள பெருமானம் வந்து குறைவா இருந்தா தான் இவர் கூடவா வரும். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா சி மைனஸ் விஎஸ் இப்படி இருந்தா தான் எனக்கு எஃப் ஒன்னினுடைய பெருமானம் வந்து எஃப் நோடிலும் பார்க்க பெருசா எனக்கு கிடைக்கும். அல்லது இப்படி பார்க்கலாம், உங்களை நோக்கி வாரவர் வந்து வாரவருடைய ஒலி வந்து உரப்பா கேட்கணும்னு சொன்னா எனக்கு எஃப் ஒன்னுடைய பெருமானம் பெருசா இருக்கணும். ஆகவே இந்த பெருமானம் அதை பிரிக்கிற பெருமானம் சின்ன இருந்தால் தான் எனக்கு பிரிச்சு வார பெருமானம் வந்து பெரிதாக காணப்படும். இதை வந்து நாங்க உண்மையா நிறுவல் மூலம் எடுத்துக்காட்டலாம் உங்களுக்கு, ஆனா அது உங்களுக்கு தேவையில்லாதது ஒரு விஷயமா இருக்க போகுது. அப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருங்க, உங்களை நோக்கி வர நேரம் உங்களுக்கு கேட்க போற ஒலியினுடைய மீடிரன் வந்து
பெரிதாக காணப்பட போகுது. ஆகவே பெரிதாக காணப்படணும்னு சொன்னால் கீழே இருக்கிற ஆள் பிரிக்கிற பெருமானம் சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய பெருமானம் கிடைக்கும். ஆகவே சிஓவை சி மைனஸ் விஎஸ்ன்னு வரும். இப்போ இதுதான் எஃப்என்றது தோற்ற மீடியனாக இருக்க போகுது. இப்போ அவதானியால் உணரப்படுற இந்த மீடியனுடைய பெருமானமாக இருக்கும். இதை வேணுமெண்டா நான் உங்களுக்கு அந்த இதக்ஸலாவில் நோட்ஸில் இருக்கு, அவங்க நிறுவி காட்டியிருக்காங்க என்னன்னு சொன்னால், இப்போ அலை வடிவத்தை வச்சுக்கொண்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதானி இயங்கையில் இப்போ ஒளி முதல் வந்து அவதானியை நோக்கி இயங்குற நேரம், சாதாரணமாக இப்போ ஆரம்பத்தில் ஒளி முதல் வந்து நிலையாக இருக்கிற நேரம் அவரால் உருவாக்கப்படுற அலை வடிவம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளியிலான் ரெண்டு பேரும் இருக்க போயிடும். அப்போ ஆரம்பத்தில் இந்த ஒளி முதல் இயங்காமல் ஒரு இடத்துல இருந்து அவர் ஒளியை எழுப்புகிற நேரம் பார இந்த அலை வடிவம் வந்து இப்படி இருக்க போகுது. அப்போ குறித்த நேரம் வேகத்தோட இது நகருமா இருந்தால், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து நான் ஒரு செகண்டுக்கு வி மீட்டர்னு எடுக்கலாம். இப்போ இந்த ஒளி முதல் இயங்க ஆரம்பிக்கிற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், குறித்த ஒரு தூரத்தை இவர் இப்போ விஎஸ்என்ற வேகத்தோட இந்த ஒளி முதல் இயங்க ஆரம்பித்திருந்தால் குறித்த நேரத்தில் வந்து இவர் இயங்குகிற தூரம் வந்து விஎஸ் ஆக இருக்க போகுது. ஆகவே மிச்சம் இருக்கிற அந்த இடைவெளி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடைப்பட்டது ஆரம்பத்தில் பிஆ இருந்தது இடைவெளி, இப்போ வந்து இவர் நகர்ற நேரம் இங்கே வி மைனஸ் விஎஸ்ஆ மாறப்போது இவர் இந்த ரெண்டு ஒளி முதலுக்கும் அவதானிக்கும் இடைப்பட்ட இந்த தூரம். அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அலை நிலத்துக்கான ஒரு தொடர்பு ஒன்று நீங்கள் எடுக்கலாம். ஆரம்பத்தில் குறித்த ஒரு அலை நிலம் லம்பாவோட இருந்தது, இப்போ வந்து நடக்க போகுதுன்னு சொன்னால் இயங்குறதால இங்கே அலை நிலம் மாறப்போகுது. அப்போ இங்கே ஒளி முதலினுடைய உண்மை மீடியனில் மாற்றம் ஏற்படாது. இப்போ இந்த வேகம் வந்து மாறிச்சு, அவதானியை நோக்கி இவர் இயங்கி கொண்டிருக்கிறதால இங்கே வி மைனஸ் விஎஸ். இங்கே வி என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால் வழியில் ஒளியின் வேகத்தை தான் இங்கே இவங்க வி என்று நாங்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ லெம்டா டேஸ் வந்து வி மைனஸ் விஎஸ் ஆக இருக்க போகுது, வி மைனஸ் விஎஸ் ஓவர் எஃப்எஸ் இருக்கும். ஸோ இனி நாங்கள் தோற்ற அதிர்வனுக்குரிய சமன்பாடில் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னால், தோற்ற மூலிகன் எஃப் டேஸ் வந்து சிஓவர் லெம்டா டேஸ் ஆக இருக்க போகுது. ஸோ இந்த லெம்டா டேஸுக்கு பதிலாக தான் இந்த வி மைனஸ் விஎஸ்ஐ கொண்டு வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது நீங்கள் வேணுமெண்டா கணக்கர் சார்பு வேக தொடர்பு எழுத தெரியும்னு சொன்னால் நீங்கள் அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், சார்பு வேகத்தை எழுதி பார்க்கலாம். நாங்கள் இப்போ இதில் நீங்கள் சாதாரணமாக சார்பு வக கோட்பாடு எழுதி பார்க்கலாம். இப்போ இங்கே சி என்று நான் குறிப்பிடுறது வந்து ஒலி, அதாவது வழியில் ஒலியின் ஒலியை சொல்கிறது, ரைட். எஸ்என்று சொல்கிறது வந்து அந்த ஒலி முதல். இப்போ ஒலி முதல் சார்பாக அந்த ஒலியினது வேகத்தை நான் சொல்லப்படுறேன். இப்போ உதாரணமாக ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் பார்த்துனாங்க ஒலி முதல் இயங்காமல் இருந்திருந்தால் இவரில் இருந்து போகிற அந்த ஒலி அலையினுடைய வேகம் வந்து சியாக இருந்திருக்கு. வழியில் ஒலியின் வேகம் வந்து சி மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் 330. இந்த சி என்று சொல்றது வந்து வழியில் ஒலியின் வேகம் 330 இருந்திருக்கு, சரியா? இப்ப இந்த ஒலி முதல் வந்து இயங்காம இருக்கிற, அதாவது டி எஸ் வந்து பூச்சியமா இருக்கிற நேரம் இதுல இருந்து போற
ஒலியின் வேகம் வந்து 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் தான் இருக்கு. இப்போ நாங்கள் பார்க்குற என்னன்னு சொன்னால், இந்த ஒலி முதலும் சேர்ந்து இயங்குது. அப்போ இந்த ஒலி முதல் இயங்காத நேரம் என்ன மாதிரி இருந்திருக்குமென்றதுக்காகத்தான் நான் இந்த சார்பு வேகத்தை போடுறேன். அப்போ ஒலி முதல் சார்பாக இந்த ஒலியினது வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு தொடர்பு போடுறேன், VCS. அப்போ இதை நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வடிவத்துக்கு மாற்றணுமெண்டா பூமி சார்பாக எழுதுவோம். அப்போ பூமி சார்பாக ஒலியினது வேகம் பிளஸ் இங்கே ஒலி முதல் சார்பாக பூமி என்று வருது. அப்போ இது பாசிபிள் இல்லை. அப்போ இதை நாங்கள் மாற்றோம்னா பூமி சார்பாக ஒலியினது வேகம் மைனஸ், இப்போ இதை வந்து நான் பூமி சார்பாக மாற்றணும்னு சொன்னால் இங்கே மைனஸாக வரப்போகுது. அப்போ பூமி சார்பாக ஒலி முதலின் வேகம், இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் பூமி சார்பாக ஒலியின் வேகம் வந்து சி, பூமி சார்பாக ஒலி முதலின் வேகம் விஎஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலி முதல் சார்பாக ஒலியின் வேகம் வந்து இப்ப சி மைனஸ் பிஎஸ் ஆக காணப்பட போகுது. இப்ப இதை கொண்டே நாங்க அப்ளை பண்ணோம்னு சொன்னா சரியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லாம்டா டேஷ் C minus Vs over இந்த ஒலி அலையினுடைய மீடியன் எஃப் நோட் இருக்க போது. இப்போ இந்த தொடர்பை கொண்டு வந்து நான் இப்போ தோற்ற மீடியன் எஃப் டேஸ்ல அப்ளை பண்ணினா இருந்தா சி ஓவர் சி மைனஸ் விஎஸ் இன்டு எஃப் நோட் இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த சார்பு வேக தொடர்பு எழுத தெரியுமா இருந்தால் இந்த தொடர்புகளை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதி கொள்ளலாம். இப்போ லெம்டா டேஸ்ன்றது தோற்ற அலை நீளம்னு சொல்லிக்கலாம். சில பல உங்கள்ட்ட கேள்விகளில் கேட்கலாம் தோற்ற அலை நீளத்தினுடைய பரிமாணத்தை துணிக. இந்த தொடர்பு சரியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க மிச்ச ரெண்டும் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்போ ஞாபகம் வச்சிருங்க, முதல் நிலையாக இருக்க அவதானி நிலையா இருக்க ஒளி முதல் அவதானியை நோக்கி வருமா இருந்தா சமன்பாடு வந்து கோட்ட மீடியனுக்குரிய சமன்பாடு வந்து சி ஓவர் சி மைனஸ் டூ. தம்பி யார் அது? தம்பி மியூட்ல போடு. ஓகே, இப்போ இதில் பார்த்தி என்ன சொன்னால் அவதானி நிலையாக இருக்க ஒளி முதல் வந்து அவதானியை நோக்கி வர நேரம் சமன்பாடு வந்து தோற்ற மீடியனுக்குரிய சமன்பாடு F1 சமன் C ஓவர் C மைனஸ் VS இன்டு எஃப் நோடாக இருக்கும். தோற்ற அலை நீளத்துக்கான தொடர்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் லெம்டா டேஸ் சமன் சி மைனஸ் விஎஸ் ஓவர் எஃப் நோடாக இருக்க போகுது. இதில் ரெண்டாவது வகையை பார்ப்போம். அவதானி நிலையாக இருக்க ஒலி முதல் அவதானியை விலத்தி நகர்வு. இவர் விலத்தி நகர்ந்தாலும் இப்ப ஒலி அலை வந்து இவர் கேட்க போது இவர வேகம் வந்து சி. இப்ப இதுல உண்மை மூடிறன் எஃப் நோடாக இருக்க போகுது. அப்ப இதுக்கு நீங்க சார்பு வேகத்தை எழுதி பார்க்கலாம். இங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், இப்ப ஒலி முதல் இயங்காம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கு? பூமி சார்பாக ஒலியின் வேகம்
இதை மாத்தி எழுதிட்டு அப்புறம் நாங்க நேரடியா அப்ளை பண்ணுவோம். பூமி சார்பாக ஒளி ஒளியின் வேகம் வந்து இந்த பக்கம் சியா இருக்க போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் பூமி சார்பாக ஒளி முதலின் வேகம் இந்த பக்கம் விஎஸ். அப்போ இங்கே நான் ஒரே திசையில் காவிகள் தானே, இப்போ ஒரே திசையாக மாற்றணும்னு சொன்னால் இந்த மைனஸாக இருக்கிறவரை திசையை மாற்றி விட்டினான்னு சொன்னால் ஒரே திசையில் வந்து அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி முதல் சார்பாக ஒளியினது வேகம் வந்து சி பிளஸ் விஎஸ் ஆக இருக்க போகுது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த சமன்பாடுல கொண்டே அப்ளை பண்ணுவோம். தோற்ற அலைநீளம் இப்ப உண்மை முடிவன் மாறப்போறது இல்லை. தோற்ற அலைநீளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப C plus VS என்ற தொடர்பு வந்துச்சு. இனி திரும்ப தோற்ற முடிரண காந்தத்துக்காக V சம F lambda பாவிக்கப்படும். So F1 சம இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அவதானி சார்பாக தானே, அப்ப அவதானி இயங்கல ஆகவே C என்று இருக்க போகுது. கீழே லெம்டா டேஷுக்கு பதிலாக இது மாறி வரும் வி செவன் எஃப் லெம்டா தானே. சோ சி பிளஸ் விஎஸ் இன்டூ எஃப் நோட். அப்ப அவதானிய விலத்தி போற நேரம் உங்களுக்கு கேட்கிற மீடிரண்ட பெருமன் அதாவது ஒளியினது அளவு வந்து ஒளியின் சத்தம் வந்து குறைவா இருக்க போகுது. ஸோ குறைவா இருக்கிறதுனால இங்க கீழே பிரிக்கிற தானம் பெருசா இருக்கிறதால இந்த எஃப் டேஷ் வந்து உங்களோட உண்மை மீடிரண்டம் வந்து குறைவா காணப்பட போகுது. ஸோ இங்க இதுதான் இந்த அவதானிய விலத்தி ஒளி முதல் அவதானிய விட்டு தூரமா ஒரு ஒளி முதல் இயங்குற நேரம் உள்ள இந்த தொடர்பா இருக்க போகுது. எஃப் ஒன் என்றது தோற்ற மீடிரன். இனி மூன்றாவது தொடர்பு என்னன்னு சொன்னா ஒளி முதல் நிலையாக இருக்க அவதானி ஒளி முதலை நோக்கி நகர்தல். அப்ப இங்க ஒளி முதல் வந்து நிலையா இருக்க போது அவதானி ஒளி முதலை நோக்கி போற இப்ப இவர் வேகத்தை வி நோட் அண்டு வைப்போம். இங்க ஒளி முதல் நிலையா இருக்க போகுது. இது ஒப்சர்வர் ஓ, இது சோர்ஸ் எஸ். ஸோ இங்க இவரால் உருவாக்கப்படுற ஒளி இது வந்து ஒளி வழியில் ஒளியின் வேகம் சியா இருக்கு 330. இதனுடைய உண்மை மீடியன் எஃப் நாட். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி முதல் இயங்கையில அவதானி ஒளி முதல நோக்கி வர. அப்ப உங்களுக்கு தெரியணும் அவதானியும் இயங்காம இருந்திருந்தா அவதானியால கேட்கப்படுற இந்த ஒளியின் வேகம் வந்து சியா இருந்திருக்கு. ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அவதானி வந்து இந்த ஒளி முதல நோக்கி கிட்ட கிட்ட வாரண்டா
இங்க சியில வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, அதாவது அவதானி இயங்குறதால, அதான் சார்பு இயக்கம்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஒலி முதல்ல வந்து நீங்க நோக்கி போற நேரம் உங்களுக்கு கேட்கிற சத்தம் வந்து கூட கேட்க போறது அப்படின்னு, ஆகவே மீடிரன் வந்து எங்களுக்கு கூடவா வருது. அப்ப இப்ப நாங்க அவதானிய நிலையா வச்சிருக்கணும்னு சொன்னா இவரை ஓய்வில் இருக்கிற மாதிரி கருது கொள்ளணும். அப்ப இங்க அவதானி சார்பாக சி என்ற ஒரு சார்பு வக தொடர்பு எழுதும். அவதானி சார்பாக இங்க சி என்று பெறும்போது இத மாத்துவோம் பூமி சார்பாக. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பூமி சார்பாக ஒலியின் வேகம் வந்து இந்த பக்கத்துல இருக்க போது சி என்ற பெருமாள். இங்க பூமி சார்பாக அவதானியினுடைய வேகம் இந்த பக்கத்துல வி நோட்டன் இருக்கும். அப்ப ரெண்டும் வேற வேற திசை மைனஸ்ல இருக்கு. அப்ப ஒரே திசையில மாத்தணும்னு சொன்னா சி பிளஸ் வி நோட், ரெண்டும் கூட்டுப்பட போகுது. ஆகவே ஒலி முதல், அதாவது அவதானி சார்பாக ஒலி அலை, இங்க சி என்று சொல்றது ஒலி அலை, ஒலி அலையினுடைய வேகம் வந்து சி பிளஸ் டி நோடாக இருக்க போகுது. அப்ப இந்த தொடர்பு ஆரம்பத்திலேயே நாங்க ஒரு பொதுவான தொடர்புல இருந்து இதை நாங்க எடுத்திருந்தா எங்களுக்கு வர வேண்டிய சமன்பாடு எஃப் ஒன் வந்து உங்களுக்கு கேட்கிற மீடியன் பெருசா இருக்குன்னு சொன்னா சி பிளஸ் டி நோட் ஓவர் சியா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா இங்க ஒளி முதல் வந்து இயங்கியல எஃப் நோட். அப்ப எனக்கு வரப்போற சமன்பாடு இந்த வடிவத்துல வருதான்னு சொல்லி பார்ப்போம். சி பிளஸ் வி நோட் வந்துச்சு, இனி வி சமன் எஃப் லேம்டா போட்டு தோற்ற அலை நீளம் லேம்டா டேஸுக்கான சமன்பாடு எடுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எஃப் தான் மாறப்போம், சாரி எஃப் மாறாது, வேகம் தான் மாற இருக்கு. சி பிளஸ் வி நோட் ஓவர் எஃப் நோட். இனி தோற்ற மீடியனுக்குரிய சமன்பாடை கொண்டு அப்ளை பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேகம்ன்றது வந்து இப்ப ஒலிமு, அதாவது அவதானி இயங்குறதால இங்க சி பிளஸ் ஜி நோட் ஒன்று கிடைச்சது எனக்கு. சரி, இதுல மாறி போட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒலி முதல் இயங்க இலத்தானி, ஒலி முதல் இயங்காததால இங்க அலை நீளத்துல மாற்றம் ஏற்படாது. இப்ப இந்த லாம்டா டாஷ்க்கு பதில அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க பாத்துறாங்க ஒலி முதல் இயங்குற நேரம் தான் இங்க அலை நீளத்துல மாற்றம் ஏற்படும். இங்க ஒலி முதல் வந்து நிலையாக இருக்கிறதால இங்க அலை நீளம் வந்து மாறாம இருக்கும். இப்படியான் இருக்க போறேன், இது லெம்டா லெம்டா லெம்டான் இருக்கும், இது லெம்டா லெம்டா லெம்டா. இங்க அவதானி வந்து அந்த ஒலி முதல நோக்கி இவர் நகர், இவர் நகர்றதால ஒலி அலையினுடைய வேகம் தான் இவருக்கு வித்தியாசமா கேட்கும். அப்ப இந்த சமன்பாடுல இருந்து எனக்கு இப்படி ஒரு சமன்பாடு எடுத்துட்டேன். அப்ப தோற்ற மொழியனுக்கான சமன்பாடு ஒளி முதல் நிலையா இருக்கு, அவதானி ஒளி முதல நோக்கி வர நேரம் சி பிளஸ் வி நோட் இன்டு சி இன்டு எஃப் நோட். அப்ப இந்த சமன்பாடு எல்லாம் நீங்க ஞாபகம் என்ன பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொதுவான அந்த சமன்பாடை மட்டும் நீங்க விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா. இப்ப இதுதான் டாப்ளர் எஃபெக்டுக்குரிய
பொதுவான ஒரு சமன்பாடு என்று வச்சுக்கொண்டு நீங்க இனி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளஸ் மைனஸை நீங்க போட்டு ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒரு காலம் உங்கள்ட்ட இதை நிறைவி காட்ட சொல்லி உங்கள்ட்ட கேட்க போறது இல்லை, இதை நீங்க அப்ளை பண்ணத்தான் போறீங்க. எம்சிக்யூல எல்லாம் வேற நேரம் நீங்க குயிக்கா இந்த சமன்பாடுகளை பாவிக்க தெரிஞ்சிருக்கணும். சரி, இனி அடுத்ததுக்கு போவோம். இப்ப ஒளி முதல் நிலையா இருக்க அவதானி வந்து நாலாவது. ஒளி முதலை விலத்தி ஒளி முதலை விட்டு தூரமா நகரணும். எங்கேயும் நீங்க அவதானி சார்பாக ஒலியின் வேகத்துக்கான தொடர்பு எழுதுங்க. எங்க பாத்தீங்கன்னு சொன்னா பூமி சார்பாக ஒலியின் வேகம் இடது பக்கம் சி என்ற பெருமானம், பூமி சார்பாக அவதானியினுடைய வேகமும் இடது பக்கம் வி நோட் என்ற பெருமானம். அப்ப ரெண்டும் ஒரே திசையில இருக்கிறதால சி மைனஸ், அதாவது அவதானி சார்பாக ஒலியினுடைய வேகம் வந்து சி மைனஸ் வி நோடாக காணப்பட போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அவதானி தான் இயங்குற ஒளி முதல் இயங்கியல், ஆகவே லெம்டா டேஷ் வந்து இருக்க போது. இப்ப நாங்க தோற்ற மீடியனுக்கான சமன்பாடு சொன்னா எஃப்என் வந்து சி மைனஸ் வி நோடின் கீழ் சி இன்டு எஃப் நோட் என்று. அப்ப நீங்க ஒளி முதலை விட்டு விலத்தி போற நேரம் உங்களுக்கு கேட்க போற சவுண்ட் குறைஞ்சிடும். சவுண்ட் குறையுது என்று சொன்னா மீடியன் குறையணும் உண்டா? இங்க இப்ப ஒளி முதல் இயங்கியல மேல இருக்கிறால்தான் நீங்க, அதாவது அவதானிக்குரிய இந்த இதுதான் மாறப்போகுது. அவதானி இந்த ஒளி முதலை விட்டு தூரமா போறாருன்னு சொன்னா இந்த பெருமானம் குறையணும். அப்போ பெருமானம் குறையணும் என்றா சீல இருந்து இந்த வீணோட பெருமானத்தை கழிச்சாத்தான் எங்களுக்கு பெருமானம் குறையும். அப்ப அப்படியும் ஞாபகம் வச்சிருக்கலாம் ஈஸியா. இப்ப ஒளி முதல் இயங்குறதை பற்றி பார்த்தாச்சு, அவதானி இயங்குறதை பற்றி பார்த்தாச்சு. இப்ப இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, இனி அஞ்சாவது வகைக்கு போவோம். அஞ்சாவது வகை என்னன்னு சொன்னா இப்ப அவதானியும் ஒளி முதலும் வந்து ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குதல். அவதானியும் ஒளி முதலும் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குதல். ஓகே, குட். இதுதான் சமன்பாடு. ஓகே, இப்ப அவதானி வி நோட் என்ற வகுத்தோட வரப்போற. இப்ப ஒளி முதலும் வந்து விஎஸ் என்ற வகுத்தோட வரப்போம். ஒலி அலையினுடைய வேகம் சி இருக்க போது மீடியன் எஃப் நோட்.
அப்ப நாங்க ஆரம்பத்துல இதுக்குரிய தொடர்பு வேக தொடர்பு இந்த சமன்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அப்ப இப்ப ஈஸியா எழுதக்கூடிய மாதிரி நான் சொல்லி தரம்பேன். இப்ப என்ன சொன்னா, இந்த சமன்பாடுல மேல இருக்கிற பகுதி வந்து அவதானிக்குரிய பகுதியா இருக்க போது, கீழே இருக்கிற பகுதி ஒளி முதலிட இயக்கத்துக்குரியதா இருக்க போது. இப்ப இதனுடைய உண்மை மேடிடன் எஃப் நோட். அப்ப இங்க எஃப் நோட் அப்படியே இருக்க போது, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவதானி வந்து ஒளி முதல நோக்கி போறாருன்றா அவதானிக்கு கேட்கிற ஒளியினுடைய அளவு வந்து கூடவே இருக்க போகுது. ஆகவே சி பிளஸ் வி நோட் ஆக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி முதல் வந்து அவதானியை நோக்கி வருது. அப்ப இவருக்கு கேட்கறதும் கூடவா தான் இருக்க போகுது. அவதானி கேட்கறது கூடவா தான் இருக்கணும்னு சொன்னா, இங்க பெருமானம் வந்து என்ன செய்யணும், சி மைனஸ் விஎஸ்ஆ இருக்கணும். அப்ப ஈஸியா நாங்க இந்த சமன்பாடுகளை இனி எழுத பழகலாம். அந்த சார்பு வேக தொடர்பு உங்களுக்கு எழுத தெரியுமா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த தொடர்பை நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது உங்களுக்கு திரும்பி அந்த சார்பு வேக கோட்பாடு எழுதி காட்டணும்னு சொன்னாலும் எழுதி காட்டலாம். உங்களுக்கு என்ன, இங்க வந்து முதல் பாத்தீங்கன்னு சொன்னா அவதானிக்கு மட்டும் எழுதுனீங்க, இங்க என்ன நடக்கணும், ஒளி முதலும் சேர்ந்து இயங்குறதால அவதானிக்கும் எழுதியவனும் ஒளி முதலுக்கும் எழுதவனும் அப்புறம் அதுல இருந்து வரதை வந்து நீங்க இதுல கொண்டு பிரதியிட பழகணும். இப்ப முதலாவது பார்ப்போம், அவதானி சார்பாக இந்த ஒளி முதல் வேகத்தை எழுதினா இருந்தா சாரி ஒளி முதல் இல்ல இந்த ஒளியினுடைய வேகம். பூமி சார்பாக ஒளியின் வேகம் வந்து இந்த இடது பக்கத்தில் சிஎன் இருக்க போது, பூமி சார்பாக அப்சர்வர் வேகம் வந்து வலது பக்கத்தில் வி நோட் இருக்கு. அப்போ ஒரே பக்கத்துக்கு மாற்றுற நேரம் இந்த மைனஸ் ப்ளஸ் இன்னொரு மைனஸ் அளவு இருக்கிற நேரம் திசை மாறும். ஆகவே ஒளி அது அவதானி சார்பாக ஒளியினது வேகம் வந்து இடது பக்கத்தில் சி பிளஸ் வி நோட் வந்து வரப்போம். இனி அடுத்து எழுத போகிறோம், இங்கே ஒளி முதலும் இயங்குறதால ஒளி முதல் சார்பாக ஒளியின் வேகம் ரெண்டு முறை திசை என்றதால நாங்க சி மைனஸ் பிஎஸ் வந்து போடலாம். இப்ப தோற்ற அலை நீளத்துக்கான தொடர்பு கேட்டா, தோற்ற அலை நீளம் இங்க ஒளி முதல் இயங்குது, ஆகவே சி மைனஸ் விஎஸ் சமன் லெம்டா டேஷ் ஓவர் எஃப் நோட் சாரி லெம்டா எஃப் நோட் இன்டூ லெம்டா டேஷ். ஸோ லெம்டா டேஷ் ஈக்குவல் டு சி மைனஸ் விஎஸ் இன்கிள் எஃப் நோட். இப்போ இந்த லெம்டா டேஸ்ன்றது தான் தோற்ற அலைநிலம். உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், தோற்ற அலைநிலத்தை துணிக என்று கேட்டால் உங்களுக்கு இந்த தொடர்பு எழுத தெரியும்.
இனி நாங்க தோற்ற மொழிரனுக்கான சமன்பாடு என்ன இருந்தா சமன்பாடு பிறகுமா இருந்தா இங்க F1 தோற்ற மீடியனுக்கானது F1 இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தோற்ற மீடியனுக்கான தொடர்பு பாத்தீங்கன்னா இது அவதானியோட சம்பந்தப்பட்டது. அதாவது அவதானி அவதானியால உணரப்படுறது தான் எழுதப்படும். அப்ப இங்க அவதானியினுடைய வேகம் என்று பார்த்தா அவதானி இயங்குறாரு. இப்ப C+V0/λ′ இப்ப இந்த லெம்டா டேஷுக்கு பதில அப்ளை பண்ணீங்கன்னா C+V0 கீழ் C-VS into F0. ஸோ இதுதான் அந்த தோற்ற மீடிரனுக்கான சமன்பாடா இருக்க போது எந்த வகைக்குரியதுன்னு சொன்னா அவதானியும் ஒலி முதலும் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி இதுல சொல்லுங்க, தோற்ற மீடியன் கண்ட பிறகு அதுல இருந்து தோற்ற அலைநீளத்தை காணலாமா? இல்லையே, அப்படி வராது. தோற்ற அலைநீளத்தை இதுதானே முறை, தோற்ற அலைநீளத்தில் தோற்ற மீடியன் காண்றோம். சரி, ஓகே. நிறுவலின் படி பார்த்தோம்டாடா இதுதான் ஓடர். தோற்ற அலைநீளத்தை கண்டு அதுல இருந்து புற என்ன செய்ய போறோம், அவதானிக்குரிய தோற்ற மீடியனுக்கான சமன்பாடு ஒன்று அப்ளை பண்ண போறோம். இதுதான் உண்மையா என்ன இந்த சமன்பாடு பெறுறதுக்குரிய முறையா இருக்கு. சரியா சார், இதுக்கு மேலுள்ள எழுதுனது கொஞ்சம் காட்டுங்க சார். எதடா இந்த போர்டுல கொஞ்சம் மேல எழுதுனது, கொஞ்சம் செக்ஷன் ஆரம்பிக்கிறது மறுபடியும் இதா? ஆம் சார். ஒன்று என்ன நோக்கி இயங்குற சந்தர்ப்பத்துல இப்ப இது வந்துடா, இப்ப எனக்கு பொதுவான ஒரு சமன்பாடு தெரியும் தானே, டொப்ளர் எஃபெக்ட்டா இப்படித்தான் பிளஸோ மைனஸ் பெறப்போகுது. இப்ப எம்சிக்யூல எல்லாம் இது போலத்தையும் விலகி கொண்டிருக்க தேவை என்னன்னு, அப்ப எம்சிக்யூக்கு நீ காணணும்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவதானி ஒளி முதல நோக்கி இயங்கினா மேல இருக்கிற பெருமானம் வந்து கூடவா இருக்கணும், அப்போ கட்டாயம் பிளஸ் ஆயிருக்கும். ஒளி முதல் அவதானியை நோக்கி இயங்கினாலும் என்ன நடக்க போகுது, மீடி ரெண்டு அளவு பெருசா தானே கேட்க போகுது. எனக்கு ஒரு ஒளி முதல் வருதுண்டா, உன்னால உணரப்படுற ஒலியிட அளவு வந்து கூட கூடவா தானே இருக்கு. அப்ப உனக்கு கேட்கிற உணர்ற ஒலியிட அளவு கூடன்னு சொன்னா இங்க மீடிரண்ட பெருமானம் கூடவா இருக்கணும்டா, இங்க பிரிக்கிற தானத்தும் என்னவா இருக்கணும், குறைவா இரு, அதாவது மிக குறைவா இருந்தா தான் உனக்கு கூட பெருமானம் பெறும். அப்ப இங்க C-VS குறைந்த பெருமானம் பெறணும்னு சொன்னா மைனஸ் பண்ணணும். இதுதான், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இயங்குறதால இப்படி வருது. ஒன்று இயங்கினா என்ன, மேலே பார்த்த மாதிரி யார் ஓய்வில் இருக்கிறாரோ அவருக்குரியது பூஜ்ஜியமாக இருக்கும், அதாவது அவரோட வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும், இயங்குற ஆளுடைய வேகம் வந்து அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் இப்போ இந்த சமன்பாடு எடுத்தது விளங்குதா? அவதானி சார்பாக ஒலியினது வேகத்தை போடுறேன், அதே மாதிரி இங்க ஒலி முதல் இயங்குறதால ஒலி முதல் சார்பாக ஒலியின் வேகம். இதுல ரெண்டையும் வச்சுக்கொண்டு இங்க பாருங்க, அவதானி சார்பாக ஒலியின் வேகம் C+V0 இருக்கும், ஒளி முதல் சார்பாக ஒலியின் வேகம் C-VS இருக்கு. இப்ப தோற்ற அலைநீளம் என்று வரும்போது அலைநீளத்தோட சம்பந்தப்பட்டால் யாரு, ஒலி முதல் என்ன முதல், அப்ப ஒலி முதல், அப்ப தோற்ற அலைநீளம் காண்றதுக்கு ஒலி முதலுக்கு V7F தான். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒலி முதலால உருவாக்கப்பட்ட ஒலி அலையினுடைய வேகம் ஒலி முதல் சார்பாக C-VS. இங்க ஒளி முதல் இயங்குது என்ன, அப்ப C-VS சமன் அதனுடைய உண்மை மீடியன் F0 இருக்க போகுது இன்டூ தோற்ற அலைநீளம் லெம்டா டேஷ். இதுல இருந்து தோற்ற அலைநீளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, இந்த தோற்ற அலைநீளம் இங்க இருக்கு.
இந்த தோற்ற அலை நிலத்தை கண்டுபிடிச்சிட்டு இனி தோற்றமீடிரன், தோற்றமீடிரன் என்றதை என்ன சொல்லுங்க பாப்போம், அவதானியால உணரப்படுற மீடிரன் தான் தோற்றமீடிரன் என்ன. அப்ப இப்ப அவதானிக்கு B7FLM பாதிக்கப்படும். இப்ப அவதானி இயங்காம இருந்திருந்தா அவதானிக்கு கேட்கிற ஒலியினது வேகம் வந்து 330 இருந்திருக்கு. ஆனா இப்ப இவர் என்ன செய்யறாரு, அவதானி இயங்குறாரு என்ன, ஒலி முதல்ல நோக்கி இயங்குறாருன்றா இங்க நடக்க போகுது 330 விட அவர் உணர்ற அந்த ஒலியினது வேகம் வந்து 330 விட பெரிதாக இருக்க போயிருக்கு. ஓ, அதுதான் இந்த C+V நோடு வந்து அப்புறமா தோற்ற அலை அலைநீளத்தால பிரிச்சு விடுறது. ஓ, அந்த வேகத்தை தோற்ற அலைநீளத்தால பிரிச்சு விட்டீங்க. ஏனண்டா இப்ப ஒலி முதல் இயங்கி கொண்டிருக்கால அலை உண்மை அலை நீளத்திலும் பார்க்க இப்ப தோற்ற அலைநிலை அதாவது அலைநிலம் மாறிட்டேன்னு இந்த வீடியோல அதான் வடிவ போட்டு காட்டணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இயங்குற திசையில வந்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அலைநிலம் வந்து மாறிக்கொண்டிருக்கு பாத்தீங்க, இங்க அலைநிலம் அதிகரிச்சு இங்க அலைநிலம் குறைஞ்சு கொண்டு வருது குறைஞ்சு கொண்டு. அப்ப இங்க 3 நேரம் அலைநிலம் குறையுதுண்டா இங்க இங்க நிக்கிற அவதானிக்கு வந்து கேக்குற மீடிரன் வந்து கூடிடும் என்ன, இவர் மாறாவேகத்தோட அணி இயங்குற. அதே மாதிரி ஒரு ஆளை விலத்தி போற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அலைநிலம் கூடிக்கொண்டு போகும். இது எத்தனையாவது பார்த்தோம், 5வதா? ஓகே, இனி 6வது பார்ப்போம். அவதானியும் ஒலி முதலும் ஒன்றை ஒன்று விலத்தி நகர்றத பிடிப்பா. Okay, good. Right, by the way, உண்மை எனக்கு தோற்ற மீடிரனுக்குரிய சமன்பாடு வரப்போகுது F1 வந்து. இப்ப இவர் வந்து விலத்தி போறதால இவருக்கு கேட்கிற சத்தம் வந்து குறைவா இருக்க போகுது, அப்ப C-V நோட்டா இருக்க போகுது. அதே மாதிரி ஒலி முதலும் விலத்தி கொண்டு தூரம் தூரமா போறேன்னு சொன்னா இங்க கேட்கப்போற மீடிரன் குறைவா இருக்கணும்னு சொன்னா இங்க கீழே இருக்கிற பிரிக்கிற தானம் பெரிய பெருமானமா இருக்கணும். C+VF×F நோடா இருக்கு. இதை வேணுமெண்டா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா சார்பு வேக தொடர்பா எழுதிப்பார். அவதானி சார்பாக ஒலியின் வேகம் இத பூமி சார்பாக மாத்தி எழுதுவோம்.
ஆகவே அவதானி சார்பாக ஒலியின் வேகம் வந்து சி மைனஸ் பி நோட் வந்து இருக்க போகும். அடுத்து நான் எழுத போறோம் ஒலி முதல் சார்பாக ஒலியின் வேகம். ஒலி முதல் சார்பாக ஒலி, இந்த நான் சி என்று குறிப்பிடுறது ஒலி. பூமி சார்பாக ஒலியின் வேகம் சி, பூமி சார்பாக ஒலி முதலின் வேகம் வந்து விஎஸ். ரெண்டும் வேற வேற திசையில இருக்கு. இப்ப ஒரே திசையில மாத்துவன இருந்தா இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறப்போகுது. ஒலி முதல் சார்பாக ஒலியின் வேகம் வந்து சி பிளஸ் விஎஸ் இருக்க போகுது. இப்ப நான் தோற்ற அலை நீளத்துக்கான தொடர்பு இருந்தா தோற்ற அலைநீளம், தோற்ற அலைநீளம் இப்ப அலைநீளத்தோட சம்பந்தப்பட்டால் ஒலி முதல், ஆகவே ஒலி முதலினுடைய வேகம் சி பிளஸ் விஎஸ் சமன் உண்மை மடிவன் எஃப் நோட் இன்டு லெம்டா டேஷ். ஸோ லெம்டா டேஷ் வந்து சி பிளஸ் BS in full F node. தோற்ற அதிர்வெண்ணோட சம்பந்தப்பட்டால் அவதானி F dash வந்து V சமன் F lambda அதில் கொண்டே பிரதியிட்டா இங்கே அவதானி இயங்குற அவதானி சார்பாக ஒளியலையினுடைய வேகம் V node over lambda dash. F dash equal to C minus V naught in full C plus Vs into F naught. ஸோ இதுதான் இந்த தோற்ற மீடியரனுக்குரிய சமன்பாடாக இருக்க போகுது. எந்த சந்தர்ப்பம் சொன்னால் ஒளி முதலும் அவதானியும் ஒன்றை ஒன்று, அதாவது ஒன்றை ஒன்றுக்கு விலத்தியாக அப்பால் செல்லுங்கள். இதுதான் அந்த தோற்ற முடிவனுக்குரிய சமன்பாடா இருக்கும். இப்ப நோக்கி வர்றது பார்த்தாச்சு, ஒன்று ஒன்று தூரமா போறது பார்த்தாச்சு, இனி பார்ப்போம் அவதானிய நோக்கி. அவதானிய நோக்கி ஒளி முதல் வர ஒளி முதலை விலத்தி அவதானி இயங்குறது, அதாவது இப்படி பார்க்கலாம். அவதானிக்கு அவதானியை ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஒளி முதல் வர மாதிரியும், அடுத்தது ஒளி முதலை ஃபாலோ பண்ணிக்கொண்டு அவதானி வர மாதிரி. இனி ஏழாவது தொடர்பை பார்ப்போம். ஒன்றன் பின் ஒன்றாக, ரைட், தமிழில் ஈஸியாக சொல்கிறேன்டா, ஒன்றன் பின் ஒன்றாக இயங்குறது. அப்போ இந்த ஓர்டரில் பார்ப்போம். அப்ப இப்ப ஒளி முதல நோக்கி அவதானி இயங்குற, ஆனா இங்க ஒளி முதல் வந்து அவதானிய விலத்தி இயங்கி விலத்தி இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இதுக்கு நீங்க எழுதுனீங்களா இருந்த தோற்ற மீடியனுக்குரிய தொடர்பு F1 சமன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா
அவதானிய நோக்கி ஒளிமு அதாவது சாரி ஒளி முதல நோக்கி அவதானியங்கிற அவதானியன்றது இவர் அவதானி நோக்கி இயங்குவாரா இருந்தா இவருக்கு கேட்கிற சத்தம் வந்து கூடவா இருக்கணும். ஸோ சி பிளஸ் வி நோட் ரெண்டு வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி முதல் வந்து அவதானிய விலத்தி இயங்கி கொண்டு போகுது, தூரமா போகுது. அப்ப இவர் கேட்கிற சத்தம் குறைவா இருக்கணும்னு சொன்னா சி பிளஸ் விஎஸ் இன்டு எஃப் நோட். இப்படித்தான் எனக்கு தொடர்பு வரும். இத வேணுமெண்டா நீங்க தோற்ற சார்பு தொடர்பை பயன்படுத்தி நீங்க எழுதி பார்க்கலாம். இப்போ பூமி சார்பாக ஒளியினது வேகம் வந்து இடது பக்கம் சி என்ற வேகத்தோடு இருக்க போது, பூமி சார்பாக அவதானியினுடைய வேகம் வந்து வலது பக்கம் பி நோட்டாக இருக்க போது. ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரான திசை. அப்போ நான் ஒரே திசையில் மாற்றணும் வரும்போது இந்த மைனஸ் ஒன்றால் பெருக்கி விட்டீங்கன்னா இங்கே திசை மாறிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என்று வந்துடும். இங்கே பி நோட். ஆகவே ஒளி அதாவது அவதானி சார்பாக ஒளியினது வேகம் வந்து இடது பக்கம் நோக்கி சி பிளஸ் வி நோட்டா இருக்கப்போ. நீங்க அடுத்து எழுதலாம் ஒளி முதல் சார்பாக. பூமி சார்பாக சி இடது பக்கம், பூமி சார்பாக ஒளி முதல் வந்து வலது பக்கம் விஎஸ். அப்ப ஒரே திசையில மாற்றும் போது சி பிளஸ் விஎஸ் என்று. சோ லெம்டா டேஷ கண்டுபிடிப்போம். இப்போ ஒளி முதலுக்கு எழுதின இருந்தா சி பிளஸ் விஎஸ் over f note. இனி அவதானிய அளக்கப்படுற தோற்ற மீடியனுக்கான தொடர்பு f dash வந்து c plus v note in கீழ் lambda dash. இந்த lambda dash இப்பதெல்லாம் கொண்டு வந்து apply பண்ணுங்க. c plus v note in கீழ் c plus vs into f note. ஸோ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு எழுதி காட்டின அந்த தொடர்பு வந்துச்சு. இனி இதுல கடைசி பாவம் கடைசியான தொடர்பு என்னன்னு சொன்னா அவதானி விலத்தி போக ஒளி முதல் நோக்கி வருது. எட்டாவது அவதானி ஒளி முதல விலத்தி போக ஒளி முதல் அவதானியை நோக்கி வரும். ஓகே குட்.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவதானி ஒளி முதல விலத்தி போறாருடா, இவர் கேட்கிற சத்தம் வந்து குறைவு, வி சி மைனஸ் வி நாட். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி முதல் வந்து அவதானியை நோக்கி வர நேரம் அவதானியில கேட்கறத வந்து கூடவா கேட்டுக்கோணும், அப்ப சி மைனஸ் வி எஸ் இன்டு எஃப் நாட். அப்ப எனக்கு நிறைவு வர்றது வந்து இந்த வடிவத்துல வரும். இப்ப நீங்க இதுக்கு சார்பு வகை தொடர்பு அவதானி சார்பாக, சோ இது சார்பு வகை கோட்பாடு தான் இந்த கணக்கு. சோ சார்பு வகை கோட்பாடு உங்களுக்கு வடிவா எழுத தெரியுமா இருந்தா இதெல்லாம் ஒரு வெரி சிம்பிளான ஒரு க்வெஸ்சனா இருக்க போகுது. ஆகவே அவதானி சார்பாக ஒளியினது வேகம் வந்து சி மைனஸ் வி நோட்டா இருக்க போகுது. இனி ஒளி முதல் சார்பா எழுதும், ஒளி முதல் சார்பாக ஒளியின் வேகம். ஆகவே ஒளி முதல் சார்பாக ஒளியினது வேகம் சி மைனஸ் விஎஸ். இப்ப தோற்ற அலைநீளத்துக்கான சமன்பாடுகளினால் லெம்டா டேஷ் ஒளியினது வேகம் சி மைனஸ் விஎஸ் ஓவர் எஃப் நாட். இப்ப தோற்ற மீடியனுக்கான தொடர்பு எழுதினா இப்ப ஒளி அவதானி சார்பாக ஒளியினது வேகம் சி மைனஸ் வி நாட், இங்கே லெம்டா டேஷ் போடப்படுங்க சி மைனஸ் விஎஸ் இன்டு எஃப் நாட். ஸோ இதுதான் அந்த தோற்ற மீடியனுக்குரிய சமன்பாடாக இருக்க போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான இயக்கங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ இந்த எட்டு வகையான இயக்கங்களையும் நாங்கள் காற்றினுடைய வேகத்தை பற்றி நாங்கள் ஒன்றும் கதைக்கல. அப்போ இங்கே காற்று வந்து ஓய்வில் இருக்குன்னு சொல்லித்தான் எடுக்கிறோம். அதாவது இங்கே காற்று வீசாத சந்தர்ப்பத்தில் இந்த டொப்ளரின் விளைவு பார்த்தனாங்க. இனி உங்களோட கேள்விகளை கேட்கலாம், காற்று வீசுகிற சந்தர்ப்பங்களில் என்ன மாதிரி இந்த டொப்ளரின் விளைவு வந்து காணப்படும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ காற்று வீசும் திசையை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி இந்த டொப்ளரின் விளைவு சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம்.